வெல்கம் டு ரீஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் 95 வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். நான் வந்து தமிழில் இந்த எக்ஸாமில் 95 வந்து வாங்கியிருக்கேன். நான் எப்படியெல்லாம் படித்தேன், எப்படி என்னென்ன ட்ரிக்ஸ் என்னென்ன ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் அதெல்லாம் உங்கள்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கவிதை இயல் பார்ப்போம். கவிதை இயல் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கவிதை இயல் இருக்குது. கவிதை இயலில் ஃபஸ்ட்டு கவிதைனா என்ன, கவிதை இயல் பற்றி சொல்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்துருவோம். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க, நானும் கஷ்டமாக இருக்கும் தான் நினச்சேன். எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், எளிமையாக தான் இருக்குது. ஷார்ட்கட்டோடு சொல்லிடுறேன், இது ஷார்ட்கட் ஈஸியாக நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவிதைனா என்ன, நாடகம்னா என்ன, கதைனா என்ன, கட்டுரைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கவிதை அப்படிங்கிறது இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து கவிதை. அதுக்கடுத்து பாருங்கள், நாடகத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, பேசுபவர் எதிர்வினை ஆற்றுபவர் ஆகிய இருவருக்குமான உரையாடல் வடிவம் நாடகம். இதை எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாடகம் வந்து மேடையில் நடக்குது அப்படின்னா ரெண்டு பேர் வந்து குறைஞ்சது வேணும். இப்போ வந்து ஒருத்த வந்து கேள்வி கேட்குற மாதிரியும் இன்னொருத்த வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும். இதை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். அந்த கல்வியில் சிறந்த பெண்கள் படத்தில் அந்த வில்லுப்பாட்டு வடிவத்தில் படிப்பாங்க, தந்தனத்தம் தந்த தந்தனத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ணன் இப்போ இந்த நாடகம் மூலமாக நம்ம அந்த காலத்தில் பெண்களுடைய நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படியானே சொல்லுங்கண்ணே, அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கண்ணே, கல்வி கற்றிருந்தாங்களானே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஆமாண்ணே அந்த காலத்தில் உக்கூர் மாசாத்தியார், வெண்ணி குயத்தியார் எல்லாரும் வந்து படிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், அப்புறம் மணிமேகலை, இவங்கள்லாம் வந்து கல்வி கற்ற பெண்மணியாக இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாடகத்தில் என்ன இருக்கணும், பேசுபவர் எதிர்வினை ஆற்றுபவர் ஆகிய இருவருக்குமான ஒரு உரையாடல் வடிவம்தான் நாடகம். ஓகேவா? அதுக்கடுத்து கதைனா என்னென்னு சொல்கிறாங்க, படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம்தான் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கதை வந்து யார் சொல்லுவாங்க, நம்ம பாட்டி வந்து கதை சொல்லுவாங்களா? அப்போ பாட்டி ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லுவாங்க, அனைத்து பாத்திரங்களும் அவங்க ஒரு ஊரில் ஒருத்த வாழ்ந்தாங்க, ஒரு சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, கரடி எத்தனை இருந்தாலும் அனைத்து பாத்திரங்களையும் இயங்கக்கூடிய வடிவம் தான் கதை. படைப்பாளரே சொல்லக்கூடியவங்களே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் கதைக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கட்டுரைனா என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், கட்டுரைனா என்ன, படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதக்கூடிய வடிவம் தான் கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்க்குங்க, கவிதை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வடிவம். கட்டுரை அப்படிங்கிறது தன் கருத்துக்களை நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி எழுதக்கூடிய வடிவம் தான் கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். கவிதைனா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, நாடகம்னா ஒருத்தர் பேசுபவர் எதிர்வினை ஆற்றுபவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் நாடகம். கதைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் பாட்டியே, அதாவது நம்ம பாட்டி தான் அனைத்து பாத்திரங்களையும் எங்கே செய்வா கதை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டுரை, கட்டுரைனா என்ன, தன்னுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள். இப்போ முடிச்சிட்டோமா அந்த இடத்துல, ஜஸ்ட் வீடியோ மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு மட்டும் வாங்க, நீங்கள் திரும்ப படிக்கக்கூட தேவையில்லை. ஏன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஷார்ட்கட்டோடு சொல்லிடுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், இலக்கியவியல் பற்றிய பேச்சு என்பது தமிழில் செய்யுளாகவே தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், செய்யுளாகவே தோன்றுது. இது நம்மளுக்கே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு தமிழினுடைய வடிவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னே, செய்யுள் வடிவமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பாரதியார் போன்ற முக்கிய கவிஞர்கள் வந்து முயற்சி எடுக்கிறாங்க. பாரதியார் வந்து வசன கவிதை அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், அறிமுகப்படுத்துவார். அதுக்கடுத்து பிச்சமூர்த்தி அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், புது கவிதையை அறிமுகப்படுத்துவார். ஏன்னா செய்யுளாக இருக்குது, மக்கள் வந்து கவிதையை இயற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புது புது வடிவங்களை வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இலக்கியவியல் பற்றிய பேச்சு என்பது எப்படி தான் இருந்தது, செய்யுளாக தான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மைண்டில் வச்சு இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றில் புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு செய்யுள் வடிவமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தொல்காப்பிய செய்யுளியலில் கவிதையின் வடிவம், உள்ளடக்கம், வெளிப்பாட்டு முறை என அனைத்து கூறுகளையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தொல்காப்பிய செய்யுளியல் பகுதியில் கவிதையின் வடிவம் இப்படி இருக்கணும், உள்ளடக்கம் இப்படி இருக்கணும், வெளிப்பாட்டு முறை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் வந்து கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடமே வந்து நம்ம தொல்காப்பியம் வந்து கவிதை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு என்ன முறையில் சொல்லுது அப்படிங்கிறத இந்த பாடத்துலேயே சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், தமிழின் தொல்லிணக்கணம் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், தொல்காப்பியம். அதில் 3 அதிகாரங்கள் மற்றும் 5 இலக்கணத்திலையும் கூடுகிறது. இதனுடைய 3 அதிகாரங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எழுத்து,
எழுத்து சொல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் ஒன்று மூன்று அதிகாரங்களாக பார்க்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தா இதில் 9 இயல், இதில் 9 இயல், இதில் 9 இயல், இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். மொத்தம் 27 இயல்கள் இருக்கும் தொல்காப்பியத்தில். ஸோ 5 இலக்கணங்கள் என்னென்ன கூறுது அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை இலக்கணத்தையும் 3 அதிகாரங்களாக தொல்காப்பியம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் எழுத்ததிகாரம், இப்போ சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு 3 அதிகாரம் பார்த்தீங்க இல்லையா. அப்போ இந்த எழுத்ததிகாரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுது, எழுத்துக்களினுடைய ஒலி மற்றும் வரி வடிவங்கள், தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள் வந்து சொல்லாக மாறுதல், சொற்கள் புணர்தல் போன்றவை விளக்கப்படுகிறது. எதில்? எழுத்ததிகாரம். எழுத்துனா என்ன பற்றி சொல்லுவோம், இப்போ எழுத்தினுடைய ஒலி எப்படி இருக்கணும், அதனுடைய வரி வடிவம் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம வந்து தொல்காப்பியத்தில் படிச்சிருக்கோமா, ஒவ்வொரு எழுத்தும் எங்கே வந்து பிறக்குது, அதோடய சவுண்டு எங்கேருந்து வருது, இந்த மேல்வாய் கீழே நாக்கில் பொருந்துறது, எப்படி இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு, இதெல்லாம் படுத்திருக்குல்ல, அதையெல்லாம் எழுத்ததிகாரம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லதிகாரம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், சொற்களினுடைய வகை, உறுப்புகள், சொற்கள் இணைந்து தொடராக மாறுதல் போன்றவை இழக்கப்படுகிறது. இப்போ வந்து இப்போ சொற்களினுடைய வகைகள்னால் பார்த்தீங்கன்னா பேச்சல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரி சொற்கள் வந்து நம்ம பகுத்துறோம் இல்லையா. இது எந்த வகையான சொல், அதனுடைய உறுப்புகள், ப்ளஸ் எப்படி இந்த ரெண்டு சொற்கள் வந்து இணையும் போது எப்படி தொடராக மாறுது அப்படிலாம் சொல்லதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் பொருளதிகாரம். பொருளதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நேர்பொருள் தரும் சொற்றொடர் பற்றி பேசாமல், அதாவது நேர்பொருள் தரும் சொற்றொடர்னா இப்போ ஒரு சொல்லுக்கு வந்து இப்போ பொருள் நிறைய வந்து இருக்குது. இப்போ வந்து ஆடுனா என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பசுன்னு சொல்லுவோமா. அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ மீ, மீனானது வான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சங்குக்கு வந்து இலக்கியங்களில் பணிலம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை பற்றி சொல்லாமல் நேர்பொருள் தரல் சொற்றொடர் பற்றி பேசாமல் புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர்களின் மொழியையும் அதன் பொருளையும் பேசுகிறது. இதெல்லாம் இணைத்து நம்ம ஒரு சொற்றொடர் உருவாக்குறோம் இல்லையா, அதனுடைய பொருளை தான் பேசுகிறது இந்த பொருளதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த கவிதை, நாடகம், கதை, கட்டுரை என்னென்னா பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோம், எழுத்ததிகாரம் என்ன சொல்லுது, சொல் வந்து என்ன சொல்லுது, பொருள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருக்கோம். செய்யுள் வடிவமாக தான் தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வேறு இதில் ஒன்றும் இம்பார்ட்டன் இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. செய்யுளியலில் ஒரு பாவின் உறுப்புகள் 34 என வரையறை செய்துள்ள தொல்காப்பியம். அப்போ செய்யுளில் ஒரு செய்யுளியல்ல, செய்யுளியல் அந்த தொல்காப்பிய பிரிவு, நம்ம எப்படி திருக்குறளில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல்னு படிக்கிறோம், அதே மாதிரி இங்கே தொல்காப்பிய செய்யுளியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, பாவினுடைய உறுப்புகள் 34 என வரையறை செய்துள்ளது. அது எந்த நூல்னு கூட கேட்கலாம், அல்லது பாவின் உறுப்புகள் எத்தனை என்ற தொல்காப்பியம் வரையறை செய்தணும்னு கேட்டால் என்ன சொல்லணும், 34 அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கணும், எப்படியும் இந்த நம்பரையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும், 34 ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள், இந்த 34 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து தொல்காப்பியம், இப்போ தொல்காப்பியம்னா நான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தொல்காப்பியம்னா தொன்மை, பழமையான அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோலெல்லாம் ரொம்ப சுருங்கியிருக்கிறது யாருக்கு, பாட்டிக்கு, கிழவி. அப்போ கிழவின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், தோலெல்லாம் தோல் வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்குமா, அப்போ வயசானவங்களுக்கு. அப்போ கிழவியை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை தொன்மை, கிழவி எல்லாமே பழைய ஓல்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று காப்பியத்தில், தொல்காப்பியத்தில் காப்பி, இந்த மூணையும் தான் நீங்கள் தொல்காப்பியம் ரிலேட்டடாக எந்த ஷார்ட்கட் வச்சாலும் இந்த மூணை மட்டும் ஷார்ட்கட் வச்சுப்படுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட் வந்து ஒவ்வொன்றுக்கும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மனசில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மூணு ரிலேட்டடாக. இப்போ வந்து தொன்மை 3-4 அப்படின்னா 3-4 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, முன்னால் 3-4னா முன்னால். அப்போ தொல்காப்பியம்னா என்னது, பழமையானது. அப்போ வந்து 3-4 சொன்னால் சேர்த்து சொல்லுங்கள் என்ன படிங்க, எழுத்தில் சும்மா முன்னால், 3-4னா முன்னால். அப்போ ஒரு பழமையான, ஒரு முன்னால இலக்கியம். திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்ததையும் டக்கு நடிக்கலாம்னு, சும்மா 34 சொன்னோன்னா நம்மளுக்கு மறந்துடும். முன்னால், அப்போ முன்னால் உள்ள ஒரு பழைய இலக்கியம் தானே, முன்னாடி உள்ளது. அப்போ ஸோ 3-4 அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள் அவைகளின் புற வடிவம் என கொள்ளலாம். தொல்காப்பியம் அடிகளின் அளவு, அடிவடையறை, உண்டாக்கப்படும் ஒலி அளவு போன்றவற்றையும் விரிவாக பேசுகின்றது. அவற்றை பாக்களின் புற வடிவம் எனவும் கொள்ளலாம். புற வடிவம் உள்ள வேறுபாடுகள் அடிப்படையில் பாக்கள் வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா என வகைப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல கவனிங்க,
இப்போ ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இந்த நம்ம வந்து பா வந்து படிச்சிருப்போம், வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு படிச்சிருப்போம். வெண்பாவின் ஓசை என்னது செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை என்னது அகவல் ஓசை, இப்படி படிச்சிருப்போம். இப்போ இதில் வந்து என்ன சொல்லுது, இது வந்து என்ன ஓசை, வெண்பா என்ன ஓசை பெற்று வரும், ஆசிரியப்பா என்ன ஓசை பெற்று வரும், வெண்பாவுக்கு அடிவரையறை என்ன, ஆசிரியப்பாவின் அடிவரையறை என்ன, இந்த மாதிரி நம்மலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லுவோம், அதனுடைய அதை என்ன சொல்லுவோம், அதனுடைய வடிவம். இப்போ வந்து ஒரு எழுத்து வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு தொடர் இருக்குது, அதனுடைய வடிவத்தை பற்றி பேசக்கூடியது, அது வந்து புற வடிவத்தில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா பஞ்சிப்பா இதெல்லாம் நம்ம எதனோ எந்த வடிவத்தில் பேசப்படுது அப்படின்னா, சொற்களினுடைய புற வடிவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவை சொல்கிற மாதிரி தானே இந்த பாவகை. அதான் அந்த இந்த இடத்துல வந்து சொல்ல வர்றாங்க, வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பாம். இப்போ வந்து வெண்பா இது வந்து செப்பல் ஓசை பெற்று வரும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த இடத்துல அதை மீன் பண்ணி சொல்ல வர்றாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, தொல்காப்பிய செய்யுளியல் பாட்டு, பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே. இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து தொல்காப்பியம்னா இது எது, தொல்காப்பிய செய்யுளிகள் தானே, இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே. ஒரு கிளவின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், பழமைன்னு தொன்மை பழமை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், இன்னொன்று காப்பி. ஓகேப்பா, இந்த தொல்காப்பியம்னு சொன்னால் இந்த மூணு ரிலேட்டடாக நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே, பாட்டோ உரையே நூலாடா, எனக்கு வாய் நிறைய இப்போ பசி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே தான் முதுசொல்லோடு, அப்போ முதுசொல்னா எதோட சொல்லு, பாட்டியோட சொல்லு. அப்போ இந்த லைன் கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிறோம், அங்கே தான் முதுசொல்லோடு அவ்வேல் நிலத்தும் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், வன் புகழ் மூவர் தன் பொழில் வரப்பின், இது வந்து நம்மளுக்கு ஓல்டு புக்லேயே படிச்சுப்போம், ஓல்டு புக்லேயே நம்ம நியூ புக்கு 6th to 10th 12th படிக்கிறோம் இல்லையா, அதுலேயே இருக்கும் அந்த சேர சோழ பாண்டியர் இல்லை, வன் புகழ் மூவர் தன் பொழில் வளைப்பு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுதுன்னு படிச்சிருப்போம். இதில் என்ன சொல்கிறோம், வன் புகழ் மூவர், இந்த மூணு மூவர்னா மூணு பேர், அப்போ இந்த மூணு பேருக்கும் என்ன செஞ்சு கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வாய் நிறைய எனக்கு பசிக்குது, முதுசொல் முதுசொல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வன் புகழ் மூவர் தன் பொழில் வளைப்பு, வன் புகழ் மூவர் இங்கே மூணு பேருக்கும் காப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குற மாதிரி நீங்கள் அதோட ரிலேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து, நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும், இங்கே பாருங்கள், அகத்தவர் நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும், யாப்பின் வழியது என்மனார் புலவே. இது வந்து யாப்பின் வழியது அப்படின்னா, யாப்பின் வழியது தொல்காப்பியம், யாப்புக்கெல்லாம் வழிகாட்டியாய் அமையக்கூடிய நூல் தொல்காப்பியம். இந்த இடத்துல நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும், இந்த இடத்துல அகத்தவரை கீ பாயிண்டாக வைங்க. அகத்தவர்னா யார், தொல்காப்பியர்னுடைய ஆசிரியர் யார், அகத்தவர் அகத்தியர் சரியா, இந்த இடத்துல அவரை வைங்க, அகத்தவர்னு வந்துடணும். இந்த இடத்துல யாப்பின் வழியது கீவேர்டு, இதில் வன் புகழ் மூவர் மூணு பேருக்கும் காப்பி கொடுக்கணும், அங்கத முதுசொல்லோடு இங்கே பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியும். இந்த அஞ்சு லைனில் எந்த லைன் கொடுத்தாலும் நீங்கள் தொல்காப்பியை செய்கிறீர்கள் கண்டுபிடிக்கணும். திரும்ப ஒரு தடவை இந்த பாட்டை படிக்கிறீங்க, பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே, அங்கத முதுசொல்லோடு அவ்வேல் நிலத்தும், வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பின், நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும், யாப்பின் வழியது என் மனார் புலவர். திரும்ப திரும்ப படிங்க, வாய் விட்டு படிங்க, ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ என்ன, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், பாட்டு உரை நூலே வாய்மொழி பசியே, வாய் நிறைய பசிக்குது, அங்கத முதுசொல்லோடு முதுசொல்லுனா அது, வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பின், மூணு பேருக்கு காப்பி, நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும்னா அகத்தியர் வருது, யாப்பின் வழி எது தொல்காப்பியம் அப்படின்னு சேர்த்து கீ பாயிண்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த லைனில் இருந்து கொடுத்தா தொல்காப்பிய செய்யலாம் அடிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காங்க, உரை எழுதியிருக்கு யார், இளம்பூரணர் வந்து பொருள் அதிகாரத்திற்கு உரை எழுதினார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தொல்காப்பியர் போன்றே உலகளவில் இலக்கிய, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ங்க. இந்த இடத்துல பாருங்கள், கவிதையிலே எழுதியவர் யார், அரிஸ்டாட்டில். இப்போ தொல்காப்பியம் எப்படி நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதோ, இந்த செய்யுளியல் பகுதி இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுற மாதிரி, உலகளவில் உள்ள இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியான ஒரு நூலாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கவிதையியல் அப்படிங்கிற நூலை சொல்கிறாங்க. அதை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் எழுதியிருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து கவிதை எழுதணும் அப்படின்னா, எல்லாருக்கும் கவிதை எழுதுறது எளிமையாக வராது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி சுரண்டுவோம், ப்ளீஸ் எனக்கு ஒரு கவிதை நல்ல கவிதை எழுதி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறோம். அப்போ வந்து சுரண்டுறதுனா என்னது, சொரிகிறது, பக்கத்தில் சொரிகிறதா என்னது, அரி அரி அரிஸ்டாட்டில் அரிச்சா தானே சொரிவோம். இந்த இடத்துல பாருங்கள், ஸோ பக்கத்தில் இருக்கிறோம் இப்படி சுரண்டி கூப்பிடுறது, ரைட்டு அப்படியே இப்படி கையை வச்சு அரிச்சு எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ கவிதையியல் அப்படிங்கிற நூலை எழுதினவர் அரிஸ்டாட்டில், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
பக்கத்தில் இருக்கிற லைட்டாக சுரண்டுறது. அப்போ சுரண்டுறதுனா அரி, அரிஸ்டாட்டில். ஓகேவா, நாடகம் உருவாக்கம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்கள், பாவில் அல்லது கவிதையில் மூன்று கூறுகள் வந்து இடம்பெறும். அது என்னென்னா, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இதில் இந்த உருப்பொருள் தான் முதன்மையானது. இந்த முதல் பொருள்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து படித்தப்போம் நிலம் ப்ளஸ் பொழுது ரெண்டும் சேர்ந்து தான், நிலமும் பொழுதும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து முதல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பொருள்னா அதாவது நிலம்னா ஃபஸ்ட் என்னென்னு சொல்கிறேன், இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிக்கிறோமா, அதான் நிலம். பொழுத பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போமா, அது வந்து பொழுது. இப்போ கருப்பொருள்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், இந்த நிலத்தில் என்னென்ன மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க, அவங்களுடைய ஊர், அவங்களுடைய தொழில், அதெல்லாம் பற்றி படிக்கிறோம்லையே, அதெல்லாம் கருப்பொருள். அப்போ உருப்பொருள்னா என்ன, இந்த முதல் பொருளையும் கருப்பொருளையும் முதன்மையாக கொண்டு இந்த உருப்பொருளாக வச்சு அதை வச்சு ஒரு கவிதை எழுதுறது, அதை முதன்மை பொருளாக வச்சு அதை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான், கவிதை அமைக்கிறதுக்கு பேர் தான் உருப்பொருள். ஸோ அதைத்தான் இம்மூன்றில் உருப்பொருள் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வலியுறுத்த ஒரு பாடல் வந்து கொடுக்குறாங்க. இதில் அகத்தினையில் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஷார்ட்கட்னா, இந்த இடத்துல கத்தின்னு வச்சுக்கோங்க. இங்கே உருப்பொருள், உருப்பொருள், உருப்பொருள் பற்றி சொல்லக்கூடிய கவிதை எந்த எது அப்படின்னா கத்தி. எதில் உருப்போம், கத்தியில் தானே எல்லாமே தோலெல்லாம் உரிப்போம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தி, உரிப்பொருள். அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் கருள் உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலுங்காலே முறை சிறந்தனவே பாடலில் பயின்றவை நாடுங்காலை. அப்படின்னா இந்த இடத்துல முதல் கரு உரிப்பொருள் என்னும் மூன்று தான், ஆனாலும் அதில் சிறந்தது எது, உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுடைய புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுட்டு அது வந்து என்ன சொல்லணும், நம்ம அகத்தினை இல்லை, இது தொல்காப்பியம் எப்படி செய்யுளியல்னு பார்த்தோம், இங்கே வந்து திருக்குறள் எப்படி பிரிவு பிரிவாக இருக்க மாதிரி இதுவும் வந்து தொல்காப்பிய அகத்தினை புறந்தினைன்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா, இதில் அகத்தினை இல்லை சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கரு உருப்பொருள் என்ற மூன்றே நுவலுங்காலே முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடுங்காலை. இது மூணு முறை சிறந்தது, ஆனாலும் பாடலில் பயின்றவை நாடுங்காலை. அதை நாடே நம்ம வந்து போகும்போது பாடல் பயின்று இயற்றுறோம் இல்லையா, அது ரெண்டையும் பேஸ் பண்ணி அதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல முக்கியமான டேட்டஸ் எல்லாம் படிச்சிடும். கவிதையில் அரிஸ்டாட்டில் முதல் பொருள், கரிப்பொருள், உரிப்பொருளை சிறந்தது உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பொருள் அதிகாரத்துக்கு இளம்பூரணன் உரை எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேறு பெருசாக வந்து ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க, இப்போ சொன்னவங்க தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம அரிஸ்டாட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த முதல் பொருள் இருக்கு இல்லையா, முதல் பொருள், கரிப்பொருள், உருப்பொருளில் இந்த முதல் பொருளாகிய நிலமும் பொழுதையும் வந்து பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருக்காரு அரிஸ்டாட்டில், இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் கவிதையில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா இல்லை. அதுக்கடுத்து இந்த இடத்துல வேணா பாருங்கள், இதை வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அகக்கவிதைனா என்ன, புறக்கவிதைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அகக்கவிதை அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இப்போ குடும்ப வாழ்வு சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் பேசக்கூடியது. என்னது, ரெண்டு பேரும் பிரிகிறது, இந்த இரங்கல், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, அதெல்லாம் பேசக்கூடியது வந்து அகக்கவிதை. புறக்கவிதைகள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ போர் புரிய போகிறது அந்த இடத்துல, அப்புறம் வந்து கொடை கொடுக்கறது, அறம், அதெல்லாம் பற்றி பேசக்கூடியது புறக்கவிதைகள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து வரையறுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அகக்கவிதைனா என்ன, புறக்கவிதைனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, தமிழ் செவ்வியல் கவிதைகளில் புறக்கவிதைகளின் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புறக்கவிதைனா என்ன, அந்த ஒரு அரசன் இருக்கார்னா அவனுடைய வீரத்தையோ அவனுடைய கொடையவோ அதை புகழ்ந்து பாடக்கூடியதான் என்னது, புறக்கவிதையாக இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளையும் வாசிக்கலாம். அறம்னா என்ன, அவங்க வந்து எப்படி பொண்ணும் பொருளையும் வாரி கொடுக்கறது, நல்ல அறம் சார்ந்த செய்கிறது, அதையும் வந்து நம்ம புறக்கவிதைகளையும் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளையும் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அறம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அகக்கவிதைகளின் வளர்ச்சியாக தமிழில் தோன்றிய பக்தி கவிதை வடிவத்தை கூறலாம். இப்போ அகக்கவிதைனா என்னது, தலைவன் தலைவிக்கு இடையேயான ஊடலை சொல்லக்கூடியது அகக்கவிதை இல்லையா, அப்போ அதில் பக்தி கவிதை வடிவத்தையும், ஸோ அதுவும் வந்து ஒரு இப்போ வந்து கோயிலுக்கு செல்வது,
இறைவனை புகழ்ந்து பாடுறது, அது அதனுடைய அகக்கவிதைகளின் தொடர்ச்சியாக இந்த பக்தி கவிதை வடிவத்தையும் சேர்த்துக்கறலாம் அப்படி சொன்னாங்க. ஏன்னா அங்கே ரெண்டாக பிரிக்கிறோம், அகம் புறம். புறம் சார்ந்தது அவங்களுடைய வீரம் படை குறை, அகம் சார்ந்தது இந்த பக்தி அதுக்கப்புறம் இந்த காதல் இதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து புற இலக்கியத்தில் கவிஞர் கேட்பவர் தம் எதிரே இருப்பதாக நினைத்து கொண்டு தம் கவிதைகளை கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புற இலக்கியம் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணியன் பூங்குன்றனாரின் யாதும் புரே யாவரும் கேளிர் என்ற கவிதையின் மூலம் இதனை அறியலாம். இப்போ வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் வரி, கணியன் பூங்குன்றனாரனுடைய பாடல் வரி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் வந்து என்ன சொல்வார், இப்போ வந்து மக்கள் வந்து யார், யாதும் ஊரே யாவரும் கேளிர், யார், நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அறம் சாயணும், பிறருக்கு உதவணும், இப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே புற இலக்கியத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் அறியலாம். இந்நோக்கத்தின் அடிப்படையிலே இப்போ இந்த திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் நம்மளுக்கு அறநூல்களும் தெரியலாம். இந்த நூல்கள் எல்லாமே எதில் தான் வருது, புற இலக்கியத்தில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து காதல் சார்ந்து சொல்லப்படுதா பேசப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, அதெல்லாம் என்ன சொல்லுது, அறம் சார்ந்தது, நீதி சார்ந்தது. ஸோ அப்போ அதெல்லாம் எதில் வரும், நம்மளுக்கு புறக்கவிதை இலக்கியத்தில் தான் வரும். காதல் சார்ந்து சொல்லப்படுறது அந்த குடும்பம் சார்ந்து வார நிகழ்வுகள் தான். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, மக்களினுடைய மனநிலை நிலை, அவங்களுடைய காதல் நிகழ்வுகளை பேசக்கூடியது அகக்கவிதை, அதெல்லாம் பாடும். புறக்கவிதை அப்படிங்கிறது போர் வீரம், அவங்களுடைய கூட நீதி இதெல்லாம் சொல்லக்கூடியது, அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அது மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல அவங்க திருக்குறள் நம்மளுக்கு நாலடியார், பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுக்கம், சிறுபஞ்சம் மூலம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், நீதி நூல்கள்னு தெரியும். ஸோ இந்த நூல்கள்லாம் புற இலக்கியத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அகக்கவிதைகளில் தலைவியோ தலைவனோ தமது காதலை ஏற்கும்படி சொல்லும் நோக்கம் வெளிப்படும். ஓகேவா, இப்போ தெளிவாக சொல்கிறாங்களா. அதே போல் பக்தி கவிதைகளில் தன் வேண்டுதலை ஏற்று அருள் புரியும்படியும் இரக்கம் கொள்ளும்படியும் கெஞ்சும் இறங்கும் மொழி பண்பாடுகள் வகை கொள்வதை காணலாம். தெய்வத்திட்ட போய் வேண்டுதல் வைக்கிறது இதெல்லாம் அகம் சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாருங்க, பக்தி கவிதைகளை அடுத்து அரசர்கள் அல்லது கடவுளின் பெருமைகளை பாடும் சிற்றிலக்கிய வடிவங்களை தமிழ் இலக்கிய பக்தி இயக்கத்தை அடுத்து என்ன வருது, இப்போ சிற்றிலக்கிய வடிவம்னா எது, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனையோ கடவுளையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்கள் அமைத்து இந்த காப்பு செங்கிரி தாள் சப்பானிலாம் படிச்சிருப்பில்லையே, அதையெல்லாம் அமைச்சு அவங்களுடைய பெருமைகளை, கடவுளையோ அரசரனின் பெருமையை பாடக்கூடியதான் சிற்றிலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்தி கவிதையை அடுத்து இந்த சிற்றிலக்கிய வடிவத்தையும் நம்ம வந்து இலக்கிய பரப்பில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றின் வடிவங்கள் கூட புறக்கவிதை வடிவங்களாக, புறக்கவிதை வடிவங்களான பாடாந்தினை மற்றும் காஞ்சித்திணை பாடல் வடிவங்களை கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிற்றிலக்கிய வடிவங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு, புறக்கவிதை வடிவங்களான முக்கியமான பாடாந்தினை மற்றும் காஞ்சித்திணை பாடல் வடிவங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாடாந்தினைனா எனது இந்த பாடப்படும் ஆன்மகளினுடைய நல்லொழுக்கம். இந்த காஞ்சித்திணை எதை சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இதுவுமே வந்து ஒரு புறக்கவிதை வடிவம் தானே, இதை பற்றி சூழப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தொல்காப்பிய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாகவே இருந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தொல்காப்பி சொன்ன வந்து பேஸ் பண்ணி தான் இந்த காலத்தில் இப்போதைக்கு நம்ம கவிதைகள் வந்து மரபு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தொல்காப்பியத்தில் அப்போவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியம் கூறும் செய்யல் உறுப்புகள் வந்து என்னது, 34 முன்னையே பார்த்தோம், முன்னால் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த இங்கே இதில் இருந்து பாருங்களேன், இந்த அம்மையிலேருந்து இந்த இயல்பு வர, இப்போ தமிழ் விடுதூது படிச்சிருப்போமா நம்ம வந்து, இப்போ ஸ்கூல் புக்கை படிக்கும்போது தமிழ் விடுதுது அரியாசனம் உனக்கேயானால் சரியாரும் உண்டு தமிழே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா எனக்கு அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து அழகு வந்து 8 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழினுடைய அழகு வந்து 8 அழகு சொல்லியிருப்பாங்க. அந்த 8 தான் அங்கே பாருங்கள். அது வந்து அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இயைபு. இப்போ வந்து அந்த தமிழ் விடுதுதில் பார்த்தீங்கன்னா தமிழே உனக்கு 8 அழகுகள் இருக்குது, மனுஷன் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் அழகு வந்து 1, உனக்கு வந்து 8 அழகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரம் பல்லு, குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுத்தாருக்கு 3 உண்டோ, திறமெந்தாம் வந்து அமையப்பற்று சிந்தாய் மணியாக இருக்கும் உன்னை சிந்து என்று கூறியனா சிந்துமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாடல் வரும் பாருங்கள். அது போய் தமிழ் விடுதது ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள். அதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். அது தமிழினுடைய அழகு வந்து 8 அழகு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். அம்மை போட்டால் அழகு போயிடும், அண்மை போட்டால் அழகு போய்
தோல் சுருங்கி, இந்த இடத்துல தோல் இருக்கா, தோல் சுருங்கி தொன்மை, தொன்மையானவங்க மாதிரி காட்சி அளிப்பீங்க. அந்த இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அம்மை போட்டவங்க என்ன செய்யணும், விருந்து வைக்கணும். விருந்து எப்படி வைக்கணும், இலையில் வைக்கணும், ஐம்புலன்களையும் அடக்கி இயைபாக வைக்கணும். ஒரு பெருமை இதெல்லாம் பாடாமல் ஐம்புலன்களை அடக்கி இலையை விரித்து விருந்து வைக்கணும், இயைபாக வைக்கணும். இல்லைன்னா அம்மை போட்டவங்களுக்கு அழகெல்லாம் போய் தோல் வந்து தொன்மையாயிரும். அதுக்கடுத்து இங்கே ஃபஸ்ட்டு வாங்க, இங்கே ஈஸியாக தான் இருக்குது. மாத்திரை எழுத்தோசை சீர்தலை அடி தொடைன்னு படிப்போம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாத்திரை கொடுத்துருக்காங்க. பா அளவு திணை கைகோள் கூற்று கேட்போர் கலன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வாட்ச் விட்ருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து செவ்வியல் இலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.